தமிழகத்தில் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளுக்கு அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். தமிழகத்தில் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள லோகிராஜன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி கண்ணகியிடம் மனு தாக்கல் செய்தார். அதேபோல் ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரான ஜோதிராமலிங்க ராஜா வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி பேபி இந்திராவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதேபோல் குடியாத்தம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மூர்த்தி தேர்தல் நடத்தும் அலுவலர் நந்தீஸ்வரிடம் தனது வேட்புமனுவை மனு தாக்கல் செய்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மயில்வேல் வருவாய் கோட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி ஜெயபிரதாவிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.